என்னங்க நீங்க ஒவ்வொரு நாளும் இதே தான் போன வாரமும் இதே தான் சொன்னீங்க 1 வீக் டைம்ல முடிச்சிடுவேன் சார் ஃபுல்லா முடி கம்ப்ளீட் பண்ணி சொல்றேன் சார் சார் நீங்க போய் பாருங்க ஓகே थैंक यू சார் சொல்ற முருகா அண்ணா 2.5 ஏக்கர் பழைய ஸ்கூல் நீங்க பிளான் பண்ற மாதிரி ரிச்சிட் ரிசார்ட் கட்டணும் செம்ம வேல்யூண்ணா ஆனா என்னடா அந்த இடத்துக்கு வேற பார்ட்டி இன்ட்ரஸ்ட் கட்டுறாங்கண்ணா யார் அது எக்ஸ்எம்எல்ஏ செந்தில்நாதன் ஒருத்தன் ஆனா எதுவும் கன்ஃபார்ம் ஆகல சரி நீ அந்த இடத்தோட ஃபுல் டீடைல்ஸை எனக்கு மெயிலில் அனுப்பு என்ன சரிண்ணே அனுப்பிச்சிடுறேண்ணே ஏய் அப்படியே அந்த ஆள் மேலே ஒரு கண்ணதை என்ன சரிண்ணே நான் பார்த்துக்கிறேன் ஓகே என்னங்கடா எப்படி இருக்க சூப்பராக இருக்கண்ணே தேடி பார்த்து கண்டுபிடிச்சதுடா என்னண்ணே ஓகேவாண்ணே சாமி சொல்லட்டோம் சாமி சொல்லுவார் ஓகேவா சாமி செந்தில்நாதா என் 8 அறிவுக்கு 8 வரைக்கும் இங்கே எந்த விதமான அமானுஷ்ய சக்தியும் இருக்கிறதா எனக்கு தெரியல அப்போ முடிச்சிடலாம் இருக்கு சாமி முடி முடிச்சு பாரு ஆ அடே ரெடி பண்ணுடா சரிண்ணே சரிண்ணே சாமி நீ என்ன பண்ற கிழக்கு பார்த்து நின்று 6 அடி குழி தோண்டி இந்த பழத்தை யாருக்கும் தெரியாத அளவுக்கு பறிச்சிடுற சாமி இந்த படத்துக்கு 6 தேவையா செந்தில்நாதா இதை நான் சொல்லலை என் 8 அறிவு சொல்லுது அப்போ சரி 7 அறிவு சாமி 8 அறிவுக்கு எட்டதெல்லாம் உனக்கு எட்டாது சொல்றத மட்டும் செய் சரிங்க சாமி அடே ரெடி பண்ணு ரெடி பண்ணுடா அப்போ போலாங்க சாமி வாங்க சாமி சாமி அடுத்த இடத்துக்கு போலாம் வரீங்களா கௌதம் 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 அங்க இவங்க எல்லாம் சொல்லும்போது கூட நான் நம்பலை சும்மா புரியாமல் பேசுகிறாங்கன்னு விட்டுட்டேன் ஆனால் இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு கெடுதல் நடக்கிறதுக்குள்ள ஏதாவது பண்ணணும் குமார் என்ன யோசிக்கிறீங்க இல்லை சார் என்னுடைய ஃப்ரெண்டோட ஃப்ளாட்லேயும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு அவங்க ஒரு பே ஓட்டலில் கூப்பிட்டு தான் ஓட்டினாங்க அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாட்டில் எந்த ப்ராப்ளம் இல்லை சார் நம்மளும் அவங்களே கூப்பிடலாம் சார் இதான் நாங்கள் பண்ணுற வேலை நிறைய பேய்களை ஓட்டியிருக்கோம் இப்போ சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி பேய் தான் உங்கள் ஃப்ளாட்டில் இருக்கா இல்லை சார் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பேய் யார் உடம்புக்குள்ளேயும் பூரல சார் ஆனால் அது எல்லாரையும் ரொம்ப மோசமாக பயமுறுத்துது சார் நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி என்கிட்ட நிறைய பேர் இந்த பேயை பற்றி சொன்னாங்க சார் இந்த பேய் என்ன விதமான விஷயம்லாம் பண்ணுச்சு சார் முதல்ல இந்த பேயை பற்றி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் நம்பலை சார் ஆனால் ஒரு ஃபேமிலி எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டு போனாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இது ஒரு கோயின்சிடென்ஸாக கூட இருக்கலாம் எதை வச்சு பேய்னு கன்ஃபார்ம் பண்ணீங்க இல்லை சார் நாங்கள் ஒரு ஐடி ப்ராஜெக்டில் தான் இந்த ஃப்ளாட்ஸ்க்கே வந்தோம் ஆனால் இங்கே வந்து கொஞ்ச நாள்லேயே என் தம்பி ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான் ரொம்ப அமைதியாயிட்டான் அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு நைட் காணாம போயிட்டான் நாங்களாம் அவனை பயங்கரமாக தேடிந்தோம் அப்போ தான் பார்க்கிங்கில் அவனை பார்த்தோம் அங்கே அவன் பேய கண்ணால் பார்த்து தான் எங்கிட்ட சொன்னான் ஸோ
இதுதான் உங்கள் ப்ராப்ளம். ஆமாம் சார், நடந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் தான் சார் ஏதாவது பண்ணணும். நீங்கள் ஒன்று சொல்லலை. இல்லையே சார், எல்லாமே சொல்லிட்டோம் சார். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு விஷயம் சொல்லலை. இல்லையே சார், நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டுமே சார். இல்லை சார், எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எல்லாம் சொல்லிட்டீங்க? நோ. June 24, 2013, கீதா ஃபெர்னாண்டஸ் ஒரு ஏரோசஸ் லவ் ப்ராப்ளம்லாம் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. இன்னும் பர்டிகுலராக சொல்லனா, ஏர்லி மார்னிங் 1:58 AM. ஆம் ஐ ரைட்? ஆம் ஐ ரைட் ஆர் நாட்? ஆமாம் சார். அப்புறம் ஏன் மறைச்சிங்க? நாங்கள் அது ஒரு பெரிய விஷயமா. அந்த கீதாவோட ஆவி தான் உங்கள் ஃப்ளாட்ஸை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. ஷீஸ் அ வெர்ஜின் கோஸ்ட். கண்ணி கழியாத பொண்ணுங்களோட ஆவி அடக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ரொம்ப கஷ்டம் சார். நீங்கள் தான் சார் எப்படியாவது சார் தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் ப்ளீஸ் சார், சார் நீங்கள் தான் எப்படியாவது. ஆமாம் சார், காசு எவ்வளோ செலவு பரவாயில்ல சார். பேய மட்டும் எப்படி ஓடிங்க சார். சதீஷ் சார், சார் என்னாச்சு சார், ஏன் கோச்சிட்டு போகிறாரு? காசு பண்ண முக்கியம் இல்லை சார், நாங்கள் பண்ணுற விஷயமே வேறு. வர ஃப்ரைடே 12:00 வரும் பார்ப்போம். தம்பி, அனிருத்துட்ட சொல்லி நல்ல வாய்ப்பா இருந்த, அது வரையும் மூடிக்கிட்டு என்னாச்சு சார்? இதை வந்துடும் சார், இப்போ தான் கால் பண்ணாங்க. நீங்கள் கொடுத்த லிஸ்ட் படி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த கூட்டத்தில் கல்யாணம் ஆகாத கன்னி பையன் எங்கள் கூட வரணும். கன்னி பையனா? ஏய் நான் இல்லை சார், ப்ளீஸ் நான் இல்லை. போடா அம்பி சார், கூப்பிடுறாரு. இல்லை சார், டேய் போடா டேய். இல்லையா? நான் இல்லையா? டேய் போடா. நான் இல்ல சார். சார் வேற சார். சார் நான் இல்ல சார். சார் 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 ப்ளீஸ் சார் சார் எல்லாம் சரியா போடும். எதுக்கு இந்த கோஸ்ட் ஹண்டர்ஸ் எல்லாம்? நான் கன்னி பையன் இல்லப்பா, ஏற்கனவே பல தடவை கன்னி கழிஞ்சாச்சுப்பா. என்ன போய் ஏப்பா என்ன ஏன்பா ஆண்டவா ஏன் பிராணன் எடுக்கிறப்பா? என்ன பண்றதுன்னு புரியலையே. உன்னை வச்சுட்டு நம்பல்ல போங்க.
என்னாச்சு சார்? சார் பாத்துக்கலாம் சார், ஒண்ணு இல்லை. நான் சொன்னா கேளுனா, நான் வேணா நான் போறேன். சார் நீ வாங்க சார், நீ வாங்க. இனிமே நம்ம யாரும் பயப்பட தேவையில்லை. அந்த ஆவி எங்கிருந்து விரட்டியாச்சு. இனிமே நாம நிம்மதியா இருக்கலாம். அந்த பேக் கொடுமா. இந்தாங்க சார் உங்க பேமெண்ட். நான் உங்க எல்லாருக்காகவும் ஜபம் பண்ண போறேன். எல்லாரும் கண்களை மூடி முட்டி போடு மாதிரி கேட்டுக்க. நினைக்கிறேன் அப்போ உனக்கு போட்ட பேக்கப் மெட்டீரியல் வேஸ்டா? ஜபரு பார்த்தேன் பயிலேட் படத்துக்காக வாங்கின மெட்டீரியல் தெரியுமா? அது எவ்வளோ ஹாஸ்பிட்டல் தெரியுமா? யோ நீ வேற என்ன நடந்து? நிறுத்து நிறுத்து நிறுத்து
நிறுத்துறாரு. வேற ஏன்டா வட்டி கேட்டு பாக்குறேன். அண்ணன் தான் நிறுத்துனாரு. போலீஸ் சார், வணக்கம் சார். என்னையா அர்ஜென்ட் சவாரி, ஏதோ டென்ஷன்ல இருக்காங்க போல இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லையா யோ, வெளியே வாயா. How do you do, sir? Yeah, boring, yeah? Huh? Ani road to video, sir. Ena? Huh? Recording the result. Tanga me. What? Adana la sir, naanga ange po. Un pera ne ya? Joseph Chellappa, sir. Hmm. Jajagan Joseph Chellappa. Veliya ma. Sir, avanga edhukku veliya varna? Avangala veliya varanga. Mumtaz, நீ உள்ளே இருமா. பாட் ரீசன் சார், பாட் ரீசன். மும்தாஜ் முகரைய பார்க்கணும், வெளியே வர சொல்லு. வெளியாமா வேணா சார். வாமான்ற சொன்னா கேளுங்க சார். சார் வேணா சார், உங்க அளவு தான் சொல்றேன். வம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க. என் கைவளத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. சொன்னா கேளுங்க சார். முஞ்சக தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. தூக்கு மணி சொன்னா கேளுங்க சார். அட தூக்குன்றல தூக்காத. அண்ணா சொன்னோடா பேக்கப் செக்ஸ் ஓடாத பிள்ளா. என்ன சொல்லு பாலா, ஓடாத ஏய் இங்க வரல. வாச்சன பண்ணி ஓடலாம். நேரா ஓட, நேரா ஓட. ஐயோ நீ ஓடு, நீ ஓடு. டிப்பா நீ மாட்டி பண்ணி போ. உன்னை வச்சிக்கறேன் டேய் சார். பொம்பள தொட்டுங்க சார், ஆம்பளே போய் தொட்டிப்பீயா. பை என்னன்னா குல்பி பைசா கிதர் 10 ரூபாய் எனக்கு அடக்கிட்டு ஓட முடியல. முடியலடா சாமி. எடுக்கல. ஏன் டீ கொடுங்களேன். கடமை தவறாத போலீஸா இருக்கீங்களே, அவனுக்கு அவசரம் வந்தாதான் தெரியும். பிளீஸ் சொன்னா கேளுங்க. கடமையை செய்ய கொடுங்க போலீஸ். எடுக்க மாட்டறடா, திருப்பி ட்ரை பண்ணு. அட பாவிங்களோ. எடுக்கலடா. சரி விடு. ஏய் காசு எடுத்து போறடா. ஏய் டீகா டீகா நீ அத தான் எடுத்து போறா. இந்த பக்கத்தை ஓடிக்கியா படிக்கிறேன். அதை ஏன்டா அப்படி முறைச்சுக்கிட்டே சொல்ற?
என்னயா சொன்ன? நான் என்ன சொன்னேன்? எவ்வளவு அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டா இருப்ப பே வேஷம் போட்டு நடிச்சா காசு கொடுப்பாங்க தம்பி படிக்க வைக்கலாம்னு சொன்னேன். அம்மா நான் சொன்னேன். இவங்க என்னடா காசு எடுத்து ஓடுறானுங்க? ஏம்மா காசு எடுத்துக்கிட்டு ஓடுனது நீ. நாங்க உன்னை துரத்திக்கிட்டு வந்தோம். ஏய் இரு இரு இரு. வேலை முடிஞ்ச உடனே போன் பண்றேன்னு சொன்னீங்களா? ஆனா நீங்க பண்ணல. நாங்க போன் பண்ணாலும் நீங்க எடுக்கல. அதனால பாப்பா கொஞ்சம் பயந்துருச்சு வேற ஒண்ணு இல்ல. இல்லம்மா பாப்பா பயந்துச்சா இல்ல பங்கு வராம போயிருமோ நீ பயந்துட்டியா? என்னம்மா நீ உனக்கு நாங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாங்கன்னு வெளில வந்தா போதுன்னு இருந்தாக்கா போன் எடுத்து நோட் விட்டு கால் பண்ணா இது வரைக்கும் நாங்க போலீஸ் கிட்ட மாட்டினதே கிடையாது. இன்னைக்கு உன்னால நாங்க மாட்டிருப்போம். இந்த தொழில பொறுமை முக்கியம். இது பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் பங்கு கொடு நான் போறேன். நீ கேக்குறதெல்லாம் தெரியாது. நான் கிளம்பறேன். போறு தருவாங்க. ஏய் புறாத. ஏய் என்னடா ஏய் ஊரா ஏய் என்ன டப்பு நீ பாட்டு காசு தான் கையில குத்திட்ட. இந்த வேலைய எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிரோ ரிஸ்க் எடுத்து நமக்கு எதுமே இல்ல கட்சில. டேய் நம்ம தான் ஒண்ணு படிக்கல. காஸ்க்காக பாடத்துல மணி தெருதுரோ சுத்திட்டு இருக்கோம். அவன் படிக்கிற பையன் அவன அத ஒழுங்கா படிக்கட்டும். டேய் நீ ஒழுங்கா படுறா. ஏய் என்னடா இவன் எல்லாம் ஃப்ராட் வேலையும் பண்ணிட்டு கட்சில ஜென்டில்மேன் அடிச்சு மாதிரி பேசுறான் பாரு. வர்றா இந்த மாசம் சாப்பாடு வாடகை இதெல்லாம் துட்டு என்ன பண்றது? மத்தவங்க கிட்ட பயம் இருக்க வரைக்கும் நம்ம எதுக்கு பயப்படணும்? எங்க தாரமிச்சோம் ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? சோத்ரமாண்டவரே, இங்கு இன்று நடைபெறுகின்ற சுவிசேஷ ஜப கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த அற்புதமான காலை வேளையிலே தேவனின் மகிமை கிட்டட்டும் என்று கூறிக்கொண்டு இனிதே தொடங்குவோம். தம்பிங்க மாமா, இந்த காது கேட்காத சிறுவனுக்காக நேற்று நம்ம ப்ரேயர் போனோம், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? பாத்தீங்களா சொன்ன இல்லையா? அம்மே ஆண்டவரே, அற்புதமாண்டவர், இந்த சின்ன வயசுல கத்தரோட மகிமையை பெற்றிருக்க இந்த பையனுக்காக உங்க கர ஹோஷங்களை கொடுங்க. அம்மேர் ஆண்டவர், தம்பி தைத்திருப்பா. இன்னும் இங்க நிறைய அதிசயங்கள் நடக்க போகுது, நிறைய அதிசயங்கள் நடக்க போகுது. நமக்காக, நம்முடைய நலனுக்காக, நம்மளுடைய விடுதலைக்காக, நமக்காக மட்டுமே. கிட்டத்தட்ட 8216.3 கிலோமீட்டர் தொலைவு லண்டன்ல இருந்து 5116.4 மைல்கள் தூரத்தில் இருந்து கடலை தாண்டி இண்டிகா ஃப்ளைட்டில் இந்திய பெருங்கடலை தாண்டி சேஃபாக இங்கே சேப்பாகத்தில் வந்து லேண்ட் ஆகிட்டு ஆண்டவருடைய அபிஷேகத்தை நமக்காக அரங்கேற்றம் பண்ண வந்திருக்காரு ஆண்டவருடைய அன்பு மகன் சகோதரர் திரு தேன் சத்யராஜ் அவர்கள். இங்கு வந்திருக்கும் என் சகோதர சகோதரிகளே, என் நண்பர்களே, மக்கள் அனைவருக்கும் ஆண்டவன் அருளால் ஒரு வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. நம்ம பிரதர் சார்லஸ் பரலோகம் சொன்னாரே, நான் லண்டன்ல இருந்து வந்துட்டேன். நான் லண்டன்ல இருந்து வரல, நான் லண்டன்ல இருந்து வரவே இல்லை. தள்ளறாரு அந்த ஆண்டவர், அந்த கடவுள் என்ன தள்ளறாரு? ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் புடிங்க. ஃபயர் 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 சாத்தானுக்கு இல்லை, சாத்தானுக்கு இல்லை, சாத்தான் இல்லவே இல்லை. எல்லாரும் கேடிங்க தான், ஏ மாத்தும் போலிங்க தான். வெல்ல சவுண்ட் வருது யாருன்னு பாரு. மாட்டிக்கிட்டா அச்சா எஸ்கே போலீஸ் வந்துறாங்க. எத்தனை பாட்டில் வேணுமா? அதுலடா நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணல, வெரிஃபிகேஷன் வந்துறாங்க. செல்லாத
போலீஸ் இப்படி வந்துறாங்க ஓடா நீ வர வர ரிவ்யூ பண்ண மாட்டறல எல்லாரும் கேடிங்க தா ஏ மாத்தும் போலிங்க தா எக்கு தப்பா மாட்டிக்கிட்டா எஸ்கேப் ஓட்டம்தா விதமா திட்டம் தான் தின சாத்திட்டுடுவோம் உள் மனசுல ஆசை கிடைக்கிற காசை வளைச்சு போட்டுடுவோம் கதை கதையா சொல்லித்தான் நம்பி கூப்பிடுவோம் அடத்துகிலாம் ஓட முடியாது எங்க வந்திருக்கும் பாரு இதுக்கப்புறம் ஓட ஓடுறா மத்தவங்க தான் ஓட ஒண்ணும் ஓகே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜூனியர் பொண்ணு இருக்கான் சூப்பரா அடிப்பா இப்படி ஒரு 1000 குத்தேன்னு வச்சுக்கோன்னு 10,000 அடிப்பா அவ்வளவுதான் அந்த பொண்ண தூக்குறா நகை அப்ப போடுறான் என் தம்பிய மறுபடியும் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு தான் நான் இத ஒத்துக்கறேன் இந்த பேய் விஷம் போட்டு ஏமாத்துறதுனால எதுவும் பிரச்சனை இல்லையே பிரச்சனை ஆகாது பிரியா அப்படி ஆகிற மாதிரி இருந்தா அப்பயக்க கழிச்சு போட்டு ஓடி வந்துருவோம் சிம்பிள் பொறுமைக்கு நேரம் இல்ல செல்லாத காசுக்கு சிரிக்கத்தா யாரும் இல்ல எல்லாரும் கேடிங்கத்தா ஏமாத்தும் போலிங்கத்தா எக்கு தப்பா மாட்டிக்கிட்டா எஸ்கே எல்லாம் ஓகே தான் போகும் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சீக்கிரம் போ இஸ் பெர்ஃபார்மன்ஸ் பத்தல பேட்டா கிடைக்காது பாத்துக்கோ சொல்லிட்டேன் அப்போ ஓடி போங்க போங்க ஐயோ 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 எஸ்கே ஓட்டம்டா இரு நாதிக்கு இப்ப நீ ஜனகராஜ் மாதிரி சிச்சுனீங்க அது இல்ல இந்த ஊரை நினைச்சேன் பாப்பால இருந்து பல்லு போன கிழவி முதல் பேயினா அப்படி பயப்படுறாங்க பயம் பயம்தான் பயம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆனா எனக்கு அவார்ட் கன்ஃபார்ம் ஆமா ஆனா அந்த பிளாட் செக்ரட்டரி வெற்றி வெளிகிறாம் பார் ஆமா நல்லா தெலுங்கு படம் ப்ரொடியூசர் மாதிரி ஆமா எனவோ அவன் நம்மளுக்கு கெச்ச ஒரு ஏய் என்னடா அது கோயிலில் வருமானம் கொடுப்பாங்க ஏ சொன்ன அது உள்ள பிரசாதம் ஆ அவன் நம்மளுக்கு கெச்ச ஒரு வரப்பிரசாதம் நினைக்கிறேன் அவனுங்கள விடு உனக்கு பேய நேரில் பார்த்தா நீ பயப்படுவியா மாட்டியா என்னப்பா
சுடுகாட்டிலே வாழ்ந்தவன் இந்த ஜோசப் தெல்லப்பா சொல்றது கேளுங்க. ஒரு விஷயம் தான் அது பயப்படுத்துக்கு இருக்கா இல்லைன்னு தெரியாத மேட்டர் செய்தா பயப்படணும். நீ இருக்கின்றா இல்லைன்றா என்னப்பா அச்சா போல செல்லப்பா இல்லாத வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. சரி இல்லாத வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது அதான் மேட்ரு. நீங்கள் வரா ஏதோ குஷ்டி ஏதோ யூஸ்வலாக டெலாக்ஸ் பண்ணிச்சுக்காதீங்களா பெருசாக எதனா பண்ணி செட்டில் அதெல்லாம் பண்ணிடலாம். இல்லை மூன் ரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல. ஏய் மூன் ரைஸ் இல்லாது இதை நான் சொல்ல பாரு வேற ஏதோ போடுது. ஆ சன்ரைஸ்ரா இந்த போட்டுக்கு பாரு. ஆ சன்ரைஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல நம்ம போட்ட மாதிரி அங்கே எல்லா பிளானும் ஓகே தானே. ஏய் எல்லாம் அங்கே பீதியில் இருக்கானுங்கடா. இங்க கேளு இந்த வாட்டி போகிறோம் கரெக்டாக கோல் அடிக்கிறோம் ஃபெஸ் ஆகிறோம் குத்துரு இல்லை ஹலோ டேய் மேல தானே வந்துட்டு இருக்கோம் ரெடி இல்லை நான் ரெடி கரெக்டாக கேளுங்க தெளிச்சு உங்களை உடிச்சு விடுவேன் அதான் உங்களுக்கு உனக்கு கரெக்டாக வந்துருங்க ஒரு லெங்க்லேயே இருக்கு சொத்து போயிடாதீங்க. ஆர் தி டீமன்ஸ் அண்ட் தி ஈவில்ஸ் ஆர் இன் தி ஃப்ளாட் பேச மாட்ட போ பழத்தை பிடிச்சி ஜூஸ் யூஸ் போட்டாங்களா சதீஷே சதீஷ் ஏய் சதீஷ் பிரியா அவங்க தான் இவனு இவனையும் காணும் இங்கே விளையாடாதீங்கடா டி குமார் சதீஷ் எங்க போய் தொலைஞ்ச இது வேற ஏய் சதீஷ் காணும் குமார் காணும் இங்கே சொதப்புறானுங்களே இவன் எங்கன்னு தெரியல. சரி சமாளிக்கலாம் எப்படி வேலை வா. நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியலடா லூசு. ஜோ நம்ம கிளையன்ஸ் வேற இங்க பிரேயர் போட்டு நிப்பானுங்களே என்ன பண்றது. ஹலோ கேக்குதா மேல வந்துட்டுமா உன் வாய்ஸ் ஒண்ணுமே கேக்கல சிங்கிள் பிரேக் ஆகுது எப்படி மேல வா. சதீஷ் சதீஷே குமார் எங்கடா இருக்கீங்க நீங்க இப்ப பிரியா நீ வந்து இருக்கியா பிரியா எங்கடா போனீங்க ஏண்டா என்ன தைரியம் இருந்தா எங்களையே ஏமாத்தி பணம் பண்ணிருப்பீங்க நீங்கெல்லாம் ஒரே கும்பலாடா.
பேயா ஒருத்திக்கு வேஷம் போட்டு பயமுறுத்த வச்சு அதை ஓட்டுற மாதிரி ஓட்டி எங்ககிட்டே பணம் போடுங்கிறீங்களா? என்னை பார்த்தா காமெடியா இருக்கா உனக்கு? இல்லை சார். நான் உனக்கு கிடைச்சது வரப்பிரசாதமா? தொலைச்சிடும் சார், தப்பு பண்ணோம் சார், மன்னிச்சிருக்க சார், போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிடுறாங்க சார். ஹே கும்மனூர், நீ மாட்டி விட்டு போல. ஏ கும்மன் சார், ப்ளீஸ். ஆமாம் சார், இந்த ஒரு வாட்டி விட்டுருங்களேன், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம், இனிமேல் பண்ண மாட்டோம் சார், மாட்டினா செத்தோம் சார். ஆமாம் சார், அவங்க நம்பிக்கை எதுக்கு சார் நம்ம வீணாக்கணும்? எப்படியும் முடிஞ்சால் அமௌண்ட் வந்துடும், வேணா நீங்கள் ஒரு ஷேர் வாங்கிக்கோங்க சார். நாய மூட்டம், அடித்து மூஞ்ச உடச்சிடுவேன். கரெக்ட் சார். தெரியுது அந்த இடம் நம்ம கைவிட்டு போயிடும், அன்னைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலானே. சரி நான் பார்த்துக்கிறேன். ஓகேண்ணா. நீ பேய் ஓட்டுறவன்ல, கிளம்பு கிளம்பு. நீ பேய் கிளம்பு சார். பேயோட அசிஸ்டன்ஸ். ஓ போ சார், அச்சு சார் கிளம்பு. ஓகே ஓ, நல்லா பண்ண சொல்லாரு. தேங்க்யூ சார். செல்லப்பா சார், ஜோசப் செல்லப்பா. நீ என்ன பண்ற? நானா சார், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் ஒரு பெரிய ஒப்பனை கலைக்கணும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டு சுந்தரிகள் ராத்திரி நேரத்து பூஜையிலே அண்டா குலாவி தாயா பேயா இப்படி பல வெட்டி படங்களை ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். அதனால தான் தம்பியோட கூப்பிட்டாங்க. ரெண்டு ஹிந்தி படத்தில் கூட பேச்சு வந்துருக்கு சார், ஹம்ம பேய் கோன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, குச்சு குச்சு பிசாசைய ஹாலிவுட் வரையும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ காஞ்சூரிங் தமிழில் டப்பிங் எடுக்கிறாங்க பாருங்க, அதுக்கு நான் தான் சார் மேக்கப் மேன். சொல்ல போனா பேய் மேக்கப் ஸ்பெஷலிஸ்ட் நான் தான் சார். அந்த பொண்ணு மூஞ்சியை பார்த்து நீங்க பயந்தீங்கல்ல, பயந்த மாதிரி இருந்தீங்கல்ல, அதுக்கு கை பண்ண நான் தான் சார். அவார்டு கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். உங்க மூஞ்சியில் கூட பவுடர் நிறைய இருக்கு சார். அது தொடர் என்னாச்சு? ஹலோ கேட்டேன். ஆமா நான் தான் கேட்டேன். நீங்க இருக்க இது வேற ஒண்ணு அசிங்கமா நீட்டு முதல்ல எடுத்து உள்ள வை. எல்லா கல்லையும் இந்த மாதிரி ஐடியா ஒன்று வச்சுருது. சரி முடிச்சு சீக்கிரம் வா, நேரில் பேசிக்கலாம். ஆ ஓகே. யாரா? பிரியா தான், ஆடிஷன் முடிச்சுட்டு நேரில் வரேன்ண்ணா. அந்தாள்னா மச்சான், நம்மளெல்லாம் விட்டு செல்லப்பா மட்டும் பிடிச்சி வச்சிட்டான். ஆ அந்தாளால் அந்தாளுக்கே பிரயோஜனம் இல்லை, என்ன பிளான் பண்ணுறானே தெரியலையே. சரி விடு, ஒரு தலை கம்மியாச்சு, நம்ம பேமெண்ட் மிச்சோம். ஆ அண்ணா இல்லை மச்சி, அந்த ஆள் என்னமோ யோசிக்கிறான், என்னன்னு தான் தெரியல. நான் புஷ்ட மச்சான், அந்த ஆளுக்கு சினிமாவில் ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசை, அதனால தான் மேக்கப் பண்ண உசார் பண்ணி வச்சுக்கிறான். பத்தியா இருக்க மச்சு, ஏன் கையில் காசுக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆ சினிமா ஆசை யாரை தான் விட்டுது? அவன் நம்மளை வச்சு ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறான். ஆ ம் ஏய் பெருசாமல் அந்த ஆளுக்கே ஃபோனை போட்டு கேளு. அப்படின்ற போட்டு கேளு. ஹலோ, நான் தேவ் பேசுகிறேன். இல்லை செல்லப்பா இன்னும் வரவே இல்லைங்க. நாளைக்கா? எத்தனை மணிக்கு? ஓகே. என்னடா அந்த ஆள் பூந்தமல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் பேச வர சொல்கிறான் நம்மளை? நேரத்துக்கு வேறு எதுக்கு? கொளுத்து வேலை சேர்த்துக்கு தான். ஏ அதுக்கு தான் அப்பயே சொன்னேன், காலெலாம் வெள்ளை வேலையாகுது, என்னை இனி தன விடான்னு. இப்போ பார் என்னென்ன ஆஃபர்லாம் வருது, எனக்கு வேறு பேக் பெயின்னு டாக்டர் பாண்டதுக்கு. எத்தனை மணிக்கு? என்ன பண்ணுங்க? 10 மணிக்கு. சரி நீ வெய், நான் அப்புறம் பேசுறேன். சார் எங்க செல்லப்பா எங்க சார்? எவ்வளோ நாளாடா இந்த ஃப்ராட் வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க? பேசிக்கலி ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் சார், சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பண்ணி தான் சுற்றி இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி எதனா ட்ரெண்டிங்காக பண்ணலான்ட்டு பேயை வச்சு எதனா செட்டில் ஆகலாம்னு நினச்சோம். அதுக்குள்ளே உங்கள்கிட்ட மாட்டினோம் சார்.
போலீஸ்ல மாட்டி எப்பயாவது உள்ள போயிருக்கீங்களா? சாச்சா, நோ வே. பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி பக்காவா எஸ்கேப் ஆயிடுவோம். சினிமால வர மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டைம் உங்கட்ட தான் சார் மாட்டிக்கிட்டோம். ஏண்டா ரியல் எஸ்டேட்ல நான் இந்த லெவல் வரதுக்கு எவ்வளவு ஃப்ராடு வேலை பண்ணிருப்பேன்? என்கிட்டயே ஃப்ராடு தரம் பண்றீங்களா? ஒரு 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 கால் ஒரு கால் போதும், உங்க எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். பாக்குறீங்களா? ஐயோ சார், வேணா சார். நானே ஏதோ ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கேன் சார். பெரிய ஹீரோயினா இருந்தா சார் வந்த. தம்பி ஸ்டடீஸ்க்காக தான் இவங்களோடலாம் சேர்ந்து. சார் என்னை விட்டுடுங்க சார், ப்ளீஸ் சார். ஏய் குமார் சொல்லுடா. ஆமாம் சார், ஆமாம் சார். நாங்களாம் ரொம்ப பாவம் சார். போலீஸ் கிட்டலாம் போயிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். போலீஸ் கிட்ட போவேனான்னா நான் சொல்றபடி செய்யணும் சார். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம் சார். நமச்சே சரி, நாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்? இங்க என்ன பண்ணீங்களோ அதே தான் நான் சொல்ற இடத்துலயும் பண்ணணும். பாண்டிச்சேரி ஈசிஆர்ல ஒரு பழைய ஸ்கூல் ஒன்று இருக்கு. அந்த ஸ்கூலை வாங்கி ரெசார்ட் கட்டுறது தான் என்னோட பிளான். ஓனர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் செந்தில் நாதன் ஒருத்தர் இருக்கான். அந்த செந்தில் நாதனை பேய் இருக்குன்னு நம்ப வச்சு அவனை அங்கிருந்து ஓட வைக்கணும். அந்த ஸ்கூல் எனக்கு சொந்தமாகணும். பண்றோம். இது எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். பட் இது நாங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணி தரோம். ஆனா ப்ராஜெக்ட் கேட்ட ஷேர் நீங்க தரீங்கன்னா மட்டும் டீல் ஓகே. என்ன சொல்றீங்க? வேலைய ஆரம்பிங்க. செய்றேன் சார். செல்லப்பா எங்க சார்? உங்க செல்லப்பா உங்க ஜீப்ல தான் இருக்கா? ஜீப்லயா? போங்க. ஏய் போலாம். சிங்கத்தை காட்டுல பாத்திருப்பேன், ரோட்ல பாத்திருப்பேன், ஏன் கூண்டுல பாத்திருப்பேன், டிவில பாத்திருப்பேன். ஓங்கி அடிச்ச ஒன்றரை வயிற்றுல பாக்குறியா? 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 சக்தி நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, அசிங்கமா இருக்கிறன்னு நினைக்கல, ஏதோ நடந்துருமான பயமா இருக்குது. இன்னொரு தடவை நான் உன்னை இங்க பார்த்தேன், பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிடும். நான் ஒரு தடவை சொன்னேன், ஒரு தடவை கூட சொல்ல விட மாட்டேன். யாரும் சார் வெல்கம் சார். சார் ஆல் டைரக்டர்ஸ் வெல்கம் சார். ரொம்ப ஃபீல் பண்ணி இறங்குறாரு ரீ டைரக்டரோ. பெயிண்டில் அச்சாச்சு சார். ஹலோ சார், ஹலோ சார், ஹலோ சார். வெற்றிவேல் சார் இங்க கியூட்டா ஒரு பாய் இருப்பான்னு சொன்னாரு, அது நீங்க தானா? பார்த்தா தெரியல, நான் தான் சார் அது. ஹலோ சார். ஹாய் கிட். தேங்க் யூ சார். ஓ நீங்க தான் பழனி அண்ணாவா? ஐயோ பழனியோட அண்ணன் நான் இல்லைங்க, நான் தான் பழனி. லால் ஜஸ்ட் ஜோக்கு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் நகைச்சுவை நரம்பு கொஞ்சம் அதிகம். அதான் மச்சான், இந்த நரம்பு எங்க இருக்குன்னு மட்டும் தேடேன், விளையாடு போட்டுறேன். வெற்றிவேலைய சொன்னாரு நீங்க படம் பிடிக்கிறதுக்காக லொகேஷன் பார்க்க வரீங்கன்னு. பாண்டிச்சேரியில படம் எடுத்தீங்கன்னா செம்ம ஹிட் சார். சார் இதுல யார் சார் டைரக்டிங்? பார்க்கும்போது டவுட் பட்டேன் சார். வெல்கம் சார். ஆமா அப்ப நீங்களா யாரு? உதவி இயக்குனர். உதவி இயக்குனரா? 80s இருந்து இருப்பார் போல்றது. சாரி பை தி பை, என்னை பத்தி உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் பழனி, என் ஊரும் பழனி. என் ஊர்ல எல்லாருமே என்ன உள்ளூர் நாயகன், உள்ளூர் நாயகன் தான் கூப்பிடுவாங்க. ஆனா என்னோட ஏம் உலக நாயகன் ஆகணும் தான். ஏன்னா நான் ஒரு பான் ஆர்டிஸ்ட். என்னது பான் ஆர்டிஸ்டா? அதான் அந்த குழந்தைந்தே நடிப்பாங்களே சிம்பு, ரித்திக் ரோஷன், ஹாலிவுட்ல கூட இந்த தாம்ஸ் க்ரூஸ், நில்லி நோட்டு காப்போ, அர்னால்டு சேவராய் சார், ஆல்பர்ட் சீனோ, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்படிதான் எங்க ஊர்லயும் சொல்லுவாங்க. ஆமா நீங்க லொகேஷன் எங்க பாத்துக்கிறீங்க? ஒரே லொகேஷன் தான், பாண்டிச்சேரி பழைய ஸ்கூலு. அது பழைய ஸ்கூலா? என்ன பழைய படமா எடுக்க போறீங்க சார்? பாண்டிச்சேரியில எவ்வளோ பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்லாம் இருக்குது, அதை விட்டுட்டு பழைய ஸ்கூல்ன்றீங்க? என் படத்துக்கு அதான் தேவைப்படுது. அப்போ டைரக்டர் நீங்கள் ஐடியா பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும் சார். உங்கள் படத்தில் ஏதாவது காமெடி ரோல் இருக்கா? ஒய்எம் ஆஸ்கிங் பிகாஸ் நான் நிறைய டப்பாஸ்லாம் பண்ணி வச்சிருக்கேன் சார். பேமெண்ட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1 இயர் டேட் கொடுக்குறேன், நல்லா யூஸ் பண்ணுங்க. அதுக்கு அவசியமே இல்லை. 580s ஏன்னா எடுக்க போகிறது பேய் படம். ஏன் சார் பேய் படத்தெல்லாம் காமெடி பண்ண மாட்டீங்களா? பேயை வச்சு கூட காமெடி பண்ணிடலாம், ஆனால் ஒன்றை வச்சு இந்த பேக் அப்படி முடியாது. டார்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். பேய் வச்சு தான் நம்ம போட்டின்னா மவனம் பேயா நானான்னு பார்த்துறேன்டா சார். 80s சார். நீங்கள் கவலைப்படாதீங்க தலைவரே, நான் பார்த்துக்கிறேன், நான் முடிச்சுக்கிறேன் தலைவரே. இந்த வாட்டி நாம தான், கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், வைங்க. கண்டிப்பாக நாம தான் வருவோம். சரி நல்லது. அண்ணா ப்ரெஸ் மேட்ரு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சா? அடே
நான் சொன்ன அந்த பழைய ஸ்கூல்ல நீயும் அந்த சர்வர் ரூமை பாத்துரு. சரிண்ண. சரியா? சரிண்ண. கூட யாரா கூட்டு போ. கூட்டு போற போ. அடே முதல்ல இதை பாத்துரு. ஓகேண்ண போ. அங்க பேக்கப் போட்டு அடுத்த ஜெனரல் வழியை போய் எட்டி பார்க்குறேன். அப்படியே எட்டி பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே டெரர் ஒரு சிரிப்பு சிரிக்கிறேன். எப்படின்னா அப்படி சிரிச்சுட்டு அப்படி மறுபடியும் பாட்டி கட்டில் வந்து ஹை ஸ்பீட்ல அப்படியே நேராக அவன் குரவலை கிடைக்கிற மாதிரி செத்தில்லாதன்னு போய் நிற்கிறான். எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கும். நீ டேரக்டர்லாம் கிடையாது, மேக்கப் மேன். வெறும் பவுடர் போடுற வேலையை மட்டும் பாரு, சரியா? பரவாயில்ல, இடம் நல்லா பெருசாக நமக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா விளையாடலாம்ல? ஏன்டா அதுக்காக இவ்வளோ தூரம் வந்தீங்க? உள்ளே போய் பார்ப்போம். இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டிட்டு ஓனருங்கடா போனோம். ஒரு வாட்ச்மேன் கூட இல்லை. ஓனர் என்ஆர்ஐ. என்ஆர்ஐ நார்த் இந்தியன்ஸு. பார்த்தியா பிரியா, சைட்டு அழகாக லேண்டை வாங்கி போட்டு கட்டி விட்டு சகாப்பட்டில் கடையை வச்சு செட்டில் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஐம்பது நிற்கிறீங்க இது. ஒரு செல்ஃபியை போடும். காஸ்ட்டாக முக்கியம். எத்தனை வருஷம் ஆச்சு ஸ்கூல் பக்கம் வந்து? நீ ஸ்கூல்லாம் படிச்சிருக்கியா? படிக்கல. ஆனா எங்க ஊர் ஸ்கூல்ல கொஞ்சம் வருஷமா மணி அடிச்சுக்கிறல. நான் மணி அடிக்கிற ஸ்டைல பார்த்து அதே ஸ்கூல் பிடி டீச்சர் என்னை சைட் அடிச்சுக்கிறாங்க. அந்த டீச்சர் என்னை ஒரு நாள் கூப்பிட்டு, ஏன் இத்தனை வருஷம் சர்வீஸ்ல உன்ன மாதிரி யாரும் திறமையா மணி அடிச்சதுலடா செல்லப்பா அப்படின்னு செல்லம்மா என் கன்னத்தில் தட்டிட்டு போயிட்டாங்க. அன்னையிலேருந்து மணி அடிக்கிற கவனம் எனக்கு செதற ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து நான் சரியாக மணி அடிச்சனோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த டீச்சரை நான் நல்லா சைட் அடித்தேன். அதே டீச்சரை சைட் அடித்த ஹெட் மாஸ்டர் என்னை அடித்து வெளியே துரத்தி விட்டார். பழைய நினைவு, ஓல்டு மெமரிஸ் இன் த ஓல்டு ஸ்கூல். ஆனால் அதுலேருந்து மணியை நான் தனியாக தாண்டா. குமாரே, டேய் சதீஷே, தனியா புலம்பு விட்டு போயிட்டாங்கல்ல. எல்லாம் போச்சு. எங்க தாத்தா ஒரு காலத்துல ஊர்ல இதோட பெரிய சொத்துலாம் வச்சிருந்தாரு, பெரிய ஸ்கூல். அப்புறம் ஃபேமிலி ஏமாத்திட்டாங்க, எல்லாத்தையும் குத்துட்டு நானியா போயிட்டா, தெரியுமா? எல்லாம் போச்சு. இது முட்டு பண்ண கதை, என்கிட்டயே வா. எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பத்தியா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, சவுண்ட் வச்சு நம்ம பயமுறுத்திடலாம். அது மட்டும் போதாது. அப்புறம் யோசிப்போம். ரவி வித்யா, தேவா வித்யா, அருள் வித்யா, ஆனந்த் வித்யா. ஒரு பொண்ணை தான் இத்தனை பேர் வளைச்சு வளைச்சு லவ் பண்ணிட்டு இருக்காங்களா? அந்த பொண்ணு எவன் கூட ஆட்டிட்டு போட்டு சுத்திட்டு இருக்கோம். இல்ல, அவனை எப்படி இங்க வர வச்சு வச்சிருக்கேன், செம்ம பயம்பு தொடலாம். வீட பக்கம் என்ன சொல்றேன், அந்த அந்த பல்பெலாம் அங்கே கட்டிடலாம், பெஜராடுவாங்க. என்னடா இருக்கீங்க?
ஓல்டர் இங்கே இது. அப்புறம் பிரியா எங்கடா வா, இங்கே தான் எங்க பக்கத்தில் இருப்பா. முடிஞ்சதா? எல்லாம் பார்த்துட்டேன். பிரியா எங்க? நான் பார்க்கலையே. ஐயா கூட தானே வந்தா? இல்லை நான் பார்க்குறேன். சே அசிங்கம் அசிங்கம், பாத்ரூம் லிஃப்ட் எல்லாத்துலேயும் அசிங்கமாக வாங்கிட்டு போயிடறானுங்க. இப்போ வரைக்கும் இப்போ ஏய் பா மேத்ஸு மேத்ஸா? அங்கே ஒன்று இப்படி போதே, அது அதில் அது ஷேப் பண்ண அதே மாதிரி இதில் அது இல்லையா? போடா சரி சரி. எதுக்குறாங்க அவங்களுக்கு பயமுறுத்தது மட்டும் கிடையாது, அங்க பேய் இருக்குன்னு அவங்க நம்பணும். யூ டோக்கியோ யோ வை பாஸ் நான் பாக்குறேன். ஓ நானும் பேசிக்கலா ஹாலிவுட் மூவிகள் தான் பாக்குறது. ஆமா நான் பார்த்த படங்கள்லாம் சொல்றேன் கேளுங்களேன். ரெஸ்டாரண்ட் டிவி, டிஜாங்கோ நாய்ச்சைன், போன் பூத் ரிட்டர்ன்ஸ், த கிரில்வே, த ஐஸ், அப்புறம் இந்த ஜேம்ஸ் கேமராமேன் ஒரு படம் பண்ணாரு, சாஸ் டொமேட்டோ சாஸா சில்லி சாஸா, அதை நான் கேமராமேன் கிட்ட தான் கேட்டு சொல்லணும். அப்புறம் இந்த ஸ்பில் பேக்கர் ஸ்பீக்கர் அவர் ஒரு படம் பண்ணாரு, ஜெராக்ஸ் பார்க். ஜெராக்ஸ் பார்க் அதான்பா, இந்த பெரிய பெரிய ஓன மண்டையெல்லாம் வச்சுக்கணும், ஊருக்குள்ள எல்லாரும் ஓட விட்டு அடிக்குமே. ஜுராசிக் பார்க் அதே பார்க் தான்பா. நீங்களும் பேய் படம் பண்றதுனால உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் படம் போட்டு காட்டுறேன், அதுல எவ்வளவு சீன் திருடணும் திருடுங்க. தி காஞ்சிபுரம், தி பேஸ்ட் ஆன் டூ ஆக்சிடென்ட், பியூட்டிஃபுல் மூவி. அது இப்படி போடு, டைட்டிலே ஓடினு இது. ஆமா பழனி, இந்த கெஸ்ட் ஹவுஸ் நம்பர் என்னது? 13. ஏங்க கேக்குறீங்க? சூப்பர் நம்பர். அங்க பாருப்பா பேய் எப்படி கேட்டுது. யோ நன்றி செய்கிற. எனக்கு இந்த திகில் படம்லாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பு வரும்பா, அதுல இந்த பேய் படம் ரொம்ப காமெடியா இருக்குப்பா. போடு அடுத்தவனை, விடாத ஓடு, அப்படியே சாவடி. பத்தியா கதை பின்னாடி ஒளி நம்பர் பிடி. ஏம்பா பயமா இருக்குதா? நான் ஒன்றும் காமெடி சொல்லட்டுமா? சாமி படமே நல்ல காமெடியா இருக்கு, நீ பாரு. உங்க மூஞ்சிய பார்த்தாலே தெரிஞ்சு நீங்க நிறைய காமெடி பண்ணுவீங்க. வேற பேய் படம் எடுக்கிறானுங்க. இவனுங்க எப்படியாவது ஒரு விகாரமான கெட்ட போட்டு காட்டுவோம். ஏன்னா நீ ஒரு ஃபேன் ஆர்டிஸ்டா, வேஸ்டி போட்டு டப்புன்னு கெட்ட மாத்தின பாரு. சரி என்னன்னு போய் பார் செல்லுப்பா. நான் பாத்துக்கிறேன், நீ அப்படியே உட்காந்துரு. எங்கடா முடிஞ்சிடுச்சு பழனி, பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்றான். நல்லா பண்ணு மாதிரி எங்கிட்ட, நீ ஃபேன் ஆர்டிஸ்டா? காமெடியா பண்ற, இனிமேல் வாயவே தரக்கூடாது.
எப்படி என் மேக்கப் சூப்பர் சிறப்பா வர்க் அவுட் ஆயிடுச்சு. வேமா வா, இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஏய் என்ன சொல்லுங்க, செத்துட்டானா? சாகல. என்னோட லேட்டஸ்ட் மேக்கப் டெஸ்ட் கிடைச்ச பெருச்சாலி இவன். சக்சஸ். யோ யோ செல்லப்பா, உன் மேக்கப் இந்த பெருச்சாலி வேணா பைப்பா. நம்ம ப்ராஜெக்ட்க்கு இதுவரை டெரர் மேக்கப் தேவைப்படுது. கெட் ரெடி, கோ ப்ரிபேர். ஸ்டேட் வருதுக்கு தான் நான் ட்ரை பண்ணேன், அடுத்து நேஷனல் அவார்டுக்கு நான் ட்ரை பண்றேன். பிரியா அடுத்த டெஸ்ட்க்கு வா, போவோம். ஓ செல்லப்பா வேணா, அந்த விருதுல உனக்கு பங்கு இருக்கு, வா. பாடி ஸ்மெல் வந்துச்சே, மூச்சு இல்ல. அதான் இதாவது நம்ம காலி போயிடுச்சு, இது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எரிக்கணுமா இல்லை பொதிக்கணுமா? ஆ இதை அப்படியே இங்கே விட்டு போயிடலாம் மச்சான், நான் இங்கே தூயின் போயிடும். ஏதோ ராசியமாக தூயின் வாய்ப்பு வச்சுனேன். ஐயா ஹலோ, நாளைக்கு காலையில் செந்தில்நாதனோட ஆளுங்களும் சர்வேயர்ஸும் அங்கே வராங்க. நீங்கள் அவங்கள டார்கெட் பண்ணீங்கன்னா விஷயம் செந்தில்நாதன் காதுக்கு போயிடும். ஓகே ஓகே, நாங்கள் பார்த்துக்கோம். என்னடா மேட்ரு, செந்தில் இல்லாத ஆளுங்களும் அந்த சர்வீஸ் நாளைக்கு ஸ்கூலுக்கு வராங்களாம். நம்ம பிளான் பண்ண மாதிரி அவங்களை பயமுத்தி ஓட விடணும். ஓட விட்டுருவோம். என்ன இது என்ன போய் பாரு. Yeah.
எல்லாரையும் காப்பாத்து. இந்தாங்கம்மா சாமி, இந்த பழத்தை உங்க வீட்டுக்கு கொண்டு போய் ஆறுக்கு ஆறடி குழி தோண்டி உதைச்சிருங்க. சரிங்க சாமி. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். அரே சாமி வாங்க, எல்லாரும் போயிட்டு வாங்க. ஹலோ சாமி. சொல்லு செந்தில் நாதா. பழைய ஸ்கூல் ஒன்று விலைக்கு வருது. சரி, அதை பார்க்க நான் பசங்களையும் சர்வரி அனுப்பிச்சு வச்சேன். அவனுங்க என்னன்னா பேய் இருக்கு பிசாசுக்கு ஒரே புலம்பிட்டு இருக்கானுங்க சாமி. பேய் பிசாசா? அப்படிதான் சொல்றாங்க சாமி. ரொம்ப குழப்பமா இருக்கு சாமி, நீங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். செந்தில் நாதா, உன்னோட ஜாதகப்படி கெட்ட சக்தி இருக்கிற இடத்த வாங்க கூடாதுதான் இருக்கு. இருந்தாலும் நான் எதுக்கு இருக்கேன்? நீ எதையும் யோசிக்காத, நாளைக்கு போய் பார்ப்போம். சரிங்க சாமி. வேண்டன சாமி வரேன்னு சொல்லிட்டாரு, நாளைக்கு நைட்டு போறோம். என்னது சாப்பிடுமே 30 நாள் எடுக்கிறாயா? இருக்கிற கடலாம் அடைச்சிடும்டா. ஆனா ஃபீச்சர் ஃபிலிம் பேய் படத்தில் மாட்டிக்கிட்டேன். சே, சுட்டுக்கினே இருக்கானுங்களே. ஹலோ, அதெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சிடலாம். கேஷ் மேட்டர் என்னாச்சு? என்ன சொல்கிறேன் அந்த வெள்ளசோக்கா? செந்தில் அதான் இந்த ஸ்கூலுக்கு வரானா? நம்ம கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி பயமூர்த்தி அமிச்சிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சது, கேஷ் வாங்கி எஸ்கேப் ஆயிடலாம். எப்போ? இன்னி நைட்டு. ஐயோ, இன்னி நைட்டா? சான்ஸே இல்லை. ஒரு ஸ்மால் ப்ராப்ளம், நான் அப்புறம் கூப்பிடட்டா? இல்லடா. என்னாச்சு அவளுக்கு? பிரியாது சமைச்சரம், அவளால் ஏஞ்சிக்க முடியாது. இன்னைக்கு எப்புறம் அவளுக்கு பேமெக்க போகிறது? யோ, வேறு எதுனா ஆள் ரெடி பண்ண முடியுமா? இது அவுட்டோரு, நீ கேட்குற நேரத்தெல்லாம் ரிச்சுகள் ரெடி பண்ண முடியாது. இன்னொன்று தெரிஞ்சுக்க, நான் கோஆர்டினேட்டர் கிடையாது. ஐ ஆம் மேக்கப் மேன். இட் இஸ் இம்பாசிபிள். சராதரம் இம்பாசிபிள், இம்பாசிபிள். ஏய், கொஞ்சம் முடிச்சு பாரு. கேவலமா சரி, பேய் மேக்கப் உடுக்கு போட்டானா? நான் பேய் மேக்கப் போட்டால் குடிச்சாத மாதிரி இருப்பேன்டா. சின்ன பசங்களே போயிட மாட்டாங்க. செந்தில் அவன் எப்படி போயிடுவான்? ஏ, இவன் கரெக்டாக இருப்பான்டா. இல்லை, நானும் அதான் ஃபீல் பண்ணேன். காமெடி பண்ணாதீங்க. பேய் மேக்கப்லாம் எப்படி வச்சு? பின்னென்ன, ஒரு அவதார், அயன் மேன், டெட்பூல், கேப்டன் அமெரிக்கா, இன்னும் ஹல்க்லாம் இருக்குல்ல. நீ கேம் ஆடு. ஆனாமா, உங்கள் நிலமையில நினச்சா எனக்கு சங்கடமாக தான் இருக்குது. என் திறமைக்கு உங்கள் மூஞ்சியை எதை கொடுத்தாலும் நான் மேக்கப் போட்டுருவேன். ஐ வில் ஃபுட் மேக்கப், ஐ வில் மேட்சிங். அது அண்டகாக்காவாக இருந்தாலும் சரி, இல்லை ஐஸ்வர்யா ராயாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஷார்ட் புட் திரி போடுவீங்களோ இல்லை இங்கி பாங்கி டாங்கி விளாடுவீங்களோ, மூணு பேர் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுத்துகிட்டு யாராவது ஒரு ஆள் என்கிட்ட வாங்க. ஐ ஆம் வெயிட்டிங். சொன்னல அந்த பழைய ஸ்கூலு தான், பசங்க தான் பேய் இருக்கு பிசாசு இருக்குன்றாங்க. பேயாவது பிசாசாவது, எந்த கெட்ட சக்திக்கும் பயப்படக்கூடாது செஞ்சுனாதா? அரவோ சம்பவம். அடே வாங்கடா. முழுசா பேயா மாறி இருக்கு இந்த செல்லம்மாவை பார். பூ வச்சுக்கலாம், பொட்டு வச்சுக்கலாம். ஓ, நமக்கு வராதுன்னா கேட்குறாயா? மூச்சு விட கேப்ல மூச்சு தூக்கட்டா. மொட்டை சிவா, கெட்ட சிவாடா. கேளுச்சாது. இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். எதிர்பார்க்கலையில, நான் திரும்பி வருவேன் நீ எதிர்பார்க்கலையில, அதுவும் இப்படி வருவேன் நீ எதிர்பார்க்கலையில. இல்ல இல்லையா, எதிர்பார்க்கல. நீ இவ்வளவு கேவலமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவனு எதிர்பார்க்கல. ஏண்டா பேய் மேக்கப் போட்டு என்னை சாகடிக்கிறீங்க? தாங்க முள்ளடா. டேய், உன்னை ஷேவ் பண்ண சொன்னே, மீசி எடுக்கல நீ. பேயினா எப்ப பார்த்தாலும் கும்பலே தானா? ஆம்பளை எல்லாம் சத்தா எங்கடா போவாங்க? பேய் ஆற மாட்டாங்க, அதான் இது லாஜிக்கா. கண்டுபிடிச்சாங்க, அவங்களா வந்துட்டாங்க. நீங்க எல்லாம் ரெடி இல்ல? இந்த புடி இந்தா, எல்ல லைன்ல இருங்க, நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, சொதப்பிடாதீங்க. ஏ குமாரி, பஸ் வரப்போ கே நீ இன்னும் செல்ஃப் வரா. ஓகேடா. தெரிக்க விடலாமா? அது ஏற்கனவே தெரிச்ச மண்டதான். அண்ணா கிளாப் வாங்க ட்ரை பண்றியா? பயா பண்ண விட மாட்டேன். தவறண்டா, எங்கடா வாங்கினீங்க இந்த சவுரி முடி? எமி ஜாக்சன்டா. நல்ல வேலை சாப்பிட போலாம்னு இனி விட்டு. Thank you.
சாமி. வாங்க. சத்தம் போடாத. நம்பர் 2. நம்பர் 2னா மேட்டர் டாகா? அதீதம் அதீதம். நான் பண்ணடா ஓகே. சூப்பரா சத்தம் வருது படிக்கிட்டே மேல வராங்கடா நீங்களா ரெடியா உடனடி பசங்களை ஏன் செஞ்சிடலாம் பூச்சி சத்தமா இருக்கு நீ வா அப்படி நீ ஒண்ணு கவலைப்படாத செந்தில நான் இருக்கல வா பூச்சி சத்தமா இல்ல கைத்த கிடக்கிற மாதிரி இருக்க நீங்க சோச்சிக்கான கூட்டு சாமி நீங்க போங்க செல்லப்பா 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 பேய் மாதிரி பார்க்க சொன்ன பெருச்சாலி மாதிரி பார்க்குற பெருச்சாலியா யோ உன்னை எங்கெல்லாம் ஏன் தேர்றது நான் செவத்து பின்னாடி ஐஸ் பாய்ஸ் விளையாட்டுருக்கியா நோ ஐ ஆம் பர்ஃபெக்ட் இப்போ ஒரு பத்தின வர மாதிரி காமெடி பண்ண உன்னை தொலைச்சிரும் சொல்லிட்டேன் காமெடியா ஏண்டா எவ்வளவு சீரியஸா ஆர்ஆர் பண்ற ட்ரெய்லர் மாதிரி உன் முன்னாடி வந்து நிக்கிறேன் உனக்கு காமெடியா தெரியுதா ம் மறுபடியும் காமெடி பண்ற போயா ஏய் கீரினா அந்தால இப்பதான் வந்தா நீ வேற கத்திக்கிட்டே இருக்கடா என்னோட மேக்கப் வேல்யூ தெரியலடா வாங்கடா போயா போங்கடா எவ்வளோ உயிரை கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெட்டியாக பேசிட்டு போயிருக்கேன் பேய் ரசிக்க தெரியாதுங்கப்பா நாயா பேய் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண பரதநாட்டியம் போஸ் கொடுத்துட்ருக்கேன் நசே போஸ் குத்துனுக்குறானா நான் இங்கே பக்காவாக தான் நின்றுட்டுருக்கேன் அந்த பன்னாடையை பயப்படலன்னா நான் என்ன பண்ணுறது உன்னை பார்த்தா தானே ஏன் பயப்படுறதுக்கு இப்போ பாரு என்ன நடக்குது எப்படி பயப்படுறாங்க மட்டும் பாரு சதீஷு யாரா விக்கல்ஸ் உள்ள கொடுக்குறது இது பிளான்ல இல்லையடா ஏய் நாலடா ஏய் சதீஷ் உன் வாய்ஸ் மாதிரி தான் இது நீ தானே நல்ல பவர் குண்டா நதே நீ இல்லையா ஏய் சதீஷ் சொல்றா மறுபடியும் யாரா விக்கிறது விக்கல நான் விக்கலையடா நீயும் விக்கலையா யாரா செல்லப்பாவை ஒரு நிமிஷம் இரு
பப்ஸ். முட்டை பப்ஸா சிக்கன் பப்ஸா? முட்டை பப்ஸ். சாயாலுமே பசிக்கு வாங்கி வச்சிட்டேன். இந்தா தண்ணி நேரத்தில் கண்டதெல்லாம் தின்னு விட்டு கிட்டி தொலைச்சு மாட்டி விட்றாத. நான் எப்போ விட்டேன் சாப்பிட்டு தான் இல்லை. அவங்கள வர ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி சா 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 சாரிப்பா சாரிப்பா சாரிப்பா. போ போ. சிறு பால் அடிப்பேன் போடா. ஏய் தள்ளி விடாதடா. நான் சொல்கிறத பொறுமையாக கேளு. அங்கே ஃபஸ்ட்டு சொதப்பின மாதிரி சொதப்பக்கூடாது. சரி. கரெக்டாக அவங்க வரும்போது நீ அவங்க எதிர்க்க போய் நின்று பயம் பொருத்தினா வேலை முடிஞ்சிடும், நம்ம கிளம்பலாம். ரொம்ப சிம்பிள். டைமிங் மட்டும் ரொம்ப முக்கியம். டைமிங் மட்டும் நீ பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். டைமிங் ஆ டைமிங் ஆமாம். யாருக்கிட்ட ஏங்கிட்ட டைமிங் தானே பெரிய டைமிங். ஓ டைமிங்கை பார்த்துக்க வந்துட போகிறாய்க்கா. அப்போ டைமிங் 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 பார்த்துக்கிறியா? சரியா? ஓகே பண்ணிடலாம் பண்ணிடலாம். சூப்பர். ஹே அந்தாலும் சொதப்பம் ஒழுங்காக பண்ண சொல்கிறான், மாட்டிக்கிட்டு விட்டுறப்போறான். அதெல்லாம் நீ கவலைப்படாதரா, இந்த வாட்டி டைமிங்கில் அடிக்கிறோம். இந்த வாட்டி மட்டும் அவன் மிஸ் பண்ணான். நான் என்ன பண்ணுவேன்னு அவனுக்கு தெரியும். என்னடா பண்ணுவேன் தெரியல. ஃப்ரீயாக இருக்கும் யோசிச்சு சொல்கிறேன். டைமிங் டைமிங் ஆமாம் அவங்க டைமிங் என் டைமிங் 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 போச்சு. பார்த்தேன் பார்த்தேன். ஆமாம் கெட்ட வார்த்தை தெரியுமா? உன்னை நீயே நாலு கெட்ட வார்த்தை சொல்லிக்கும். இதெல்லாம் எவ்வளோ கேவலம் தெரியுமா? பீமர்னா மேக்கப் போட்டிருக்கல்ல, அதான் வேணாம். அவங்கள பார்த்து அவங்க எதிர்க்கு போய் நின்று அவங்கள கூப்பிட்டாவது பயமுத்து. புரியுதா? நீ பண்ணுறதே பயம் பயமுத்து பயமுத்து பயமுத்து. ஐயோ பாவம், நம்ம மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கான். இனிமேல் என் நடிப்பை நம்புறதை விட என் மேக்கப்பை நம்புறடா. ஹார்ட்வேர் நெவர் ஃபெயில்ஸ். இப்போ பாரு. இங்கே என் வேலை முடிஞ்சது. அவனுக்கு உன் ஃப்ளோர் தான் வரானு நினைக்கிறேன். நார்க்க ஃப்ளோருக்கா? சரி வரட்டும் வரட்டும். சரி வரட்டேன் நான் பார்த்துக்கிறேன். செந்தில்நாதா, நாங்கள்லாம் எத்தனை பேய்களை பார்த்துட்டு வந்திருக்கோம், நீ என்னடானா? உடையறானு சாமி
இருக்கா சாமி? சதீஷே குமார் அவனுக்கு ஓட்டானுங்க. சரி, உடனே அந்த பெரிய ஹாலுக்கு வாங்க. ஹலோ. ஆ, நாங்கள் பிளான் பண்ண மாதிரி இருந்து நல்லா பயமூர்த்தியோடு விட்டோம். கண்டிப்பாக இனிமேல் இந்த பக்கம் வரவே மாட்டான். அப்படியா? ஓகே. ஏய், அதால் கிளம்பி இங்கே வந்துடுறானா? வாடா, அதால் முதல்ல வந்தோடனே பைசா வாங்கி கிளம்பிடா. ஆமாடா. சரி, ஏய் நிறுத்தா, அதெல்லாம் இருக்கட்டும். கண்ணாடியே நான் தான் ஓடிக்கிறேன். உங்களை யார் ஓடிக்க சொல்லுது? எனக்கு அதே தோட்டம் மச்சான், நிறைய சத்தம் கேட்டுது. நீ அதெல்லாம் வச்சாடா? அப்பனா அது எக்கோ சவுண்டாக இருக்கும் மச்சான், இங்கே வச்சா அங்கே கேட்கல அது மாதிரி. சரி, அதை விடு. பிக்கல் சவுண்ட்லாம் கொடுத்து ஓவர் ஆக்டிங் பண்ணது யாரு? ஓவர் ஆக்டிங்லண்ணா இல்லைப்பா. யாரு? அப்பனா அது சிலப்பாவை தான் இருக்கும். அது நான் இல்லைப்பா. இப்படி தெரிஞ்சு ஓடுறாங்க எப்படி? டைமிங் டைமிங்லாம் சரி, நீ கேட்டது டைம்லாம் சரி, இறக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. சாமியாரும் அவன் யாரும் எப்படி தெரிஞ்சு ஓடுறாங்க பத்தியில? என்னமோ டைமிங் டைமிங்னா போட, ஒரு ஐஃபையா போட முடியா? சரி நீ போடுறா. சரி கோச்சி, அது கோச்சி போடு. நடிகர் நீ போடு. கேட்டியடா? பிக்கல் சவுண்ட்.
குமார் செல்லப்பா முதல்ல இந்த கிளம்பலாம் கிளம்பலாம் வீட்டு பிரியா காணோம்டா பணி கேட்க வேண்டியதானே அவனு வீட்டு இல்லடா டக்குனு ஒரு போன் போடு போன் டக்குனு ஃபோன் கொடுறா எங்கடா போய் பாவ பதறாத இங்க தான் எங்க இருப்பா ஹலோ ஏ பையன் எங்கடா போன வெற்றி வேலைய வந்துட்டு இருக்கார்ல அந்த மார்க்கெட்டுக்கு வந்தேன் சரி பிரியாங்க உங்களை காணோம் சொல்லி ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னாங்க என்ன சார் ஆச்சு சார் சார் என்னமா பிரியா நம்ம திட்டி ஸ்கூல் போயிருக்கடா ஸ்கூலுக்கு அப்பா ஃபார்வர்ட் ஓவரா மேக்கப் போட்டு கலக்கிட்டு லேட் ஆயிடுச்சு வாங்க போலாம் நாளை கால கூட போய் ராத்திர பார்த்தாதான் இந்த பில்டிங்கோட அட்மாஸ்பியர் தெரியுது பயங்கர ரணக்கொடூரமா இருக்கேடா அவசியம் போடுமா பேசாம எங்க இருந்துறியா நானே தெரியுமா வர உனினா வந்தது வர உன் தைரியத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இங்க இருந்து கூப்பிடுவோமா என் ஊர்ல எல்லா பையன் வருதுக்கா கூப்பிட்டு பாப்போம் படம் பாட பார்க்க போறான் கூப்பிட சொல்றா கூப்பிடுறா இங்க இருந்தே கூப்பிட்டு கூப்பிடு பிரியா பிரியாவை கூப்பிட சொன்னா கபடிக்கு ரைடு போற மாதிரி இருக்கிறாட வாங்கடா அந்த பழனி பண்ணி புஞ்சிவாய பேச்ச கேட்டு மறுபடியும் அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாம இருந்தா ஆஸ்பத்திரி போய் அவன் போய் மறுபடியும் போய் விசாரணை என்னன்னு தெரியல சாதாரண தண்ணிய குடுத்து நாமட்டும் எஸ்கேப் ஆயிடலாம் ஜெய் மூஞ்சி அடிக்காமல் நம்மளாம் எஸ்கேப் ஆயிடலாம் அவர்கிட்ட இடம் வந்தாங்களா இல்லை படிக்கட்ட என்ன வந்தாங்களா தெரியல இவ்வளோ மெதுவாக ஏறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுதே போங்கடா வேமா ஏறி அவெல்லாம் இங்கிட்டு போல அப்போ நம்ம போனோமா தான்
பேரி மாதாவே யாவது வெளியே போட்டு போய் விட்டு மேல வரலாம் ஒரு மேக்கப் எல்லாம் பண்றது நல்லது இல்லடா பிரியா பின்னாடி வர முன்னாடி போடும் எப்படி போத்தல பயமா இருக்கு ஒரு லெவல் பிரியா 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 கூட சேர்ந்தா நிறைய பணம் கிடைக்கும் கிரீன் ட்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு செல்லப்பா ட்ரெண்ட்ஸ் வைக்கலாம்னு பார்த்தா என் ட்ரெண்டே மாத்தி விட்டீங்களா எனக்கே கேக்கல அஸ்கி வயசுல பேய் தான் கூப்பிடுறேன் பேய் கத்தி கூப்பிடுறோம்டா பிரியா வயிறுல மாறி பார்த்தாடி என்னடா ஏற்கனவே இருக்கிற பீதி பத்தாது ஏண்டா மறுபடியும் என்னை சாக அடிக்கிறீங்க இல்ல பத்து நிமிஷம் ஆகி இருந்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருட்டான் பயத்துல பசியே வந்துருச்சான் சொல்ற வாய முடியா டேய் மேல தானா கனல்ல உடையுதுடா சவுண்ட் கேட்டியா இது பேயோட வேலையதான் இருக்கும் போயிடலாடே ரிஸ்க்டா பிரியா மாதிரியே ஒரு உருவம் போச்சுடா என்னடா சொல்ற அதை பார்த்து தாண்டா நான் வந்தேன் நான் இப்படித்தான் வந்தேன் யாரும் பாக்கலடா ஏய் நான் சொல்றேன்ல இந்த பக்கமா தான்டா போனா பிரியா தானா நல்லா பாத்தியா டேய் அது இருட்டல பாத்தறா அது பிரியாவா பிரியா படியாட் யாருக்குடா தெரியும் வாங்க போஸ் தொலைவா சுமையா கடுப்பு தர சதீஷே குழுகா சொல்றா அவ்வளவுதான் பாத்தியா மச்சி நான் பார்த்த மச்சி இப்படிக்கா தான்டா போனா நாங்களும் இப்படி தான்டா வந்தோம் நான் பார்த்தா பார்க்கலடா வந்துருச்சு
தைரியம் பார்த்தா கும்பிடு போடா பாண்டல ஏய் முருகா வா. அண்ணா ஒரு நிமிஷம். ஹலோ. ஆ எஸ் சார், எஸ் சார். அண்ணன் கூட ஒரு வேலையை வந்தேன் சார். இல்லை சார், சேஞ்ச் இல்லை சார். 10 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் சார். ஷியோர் சார், சேஞ்ச் இல்லை சார். கண்டிப்பாக சார், பண்ணிடலாம் சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஷியோர். தேவ், சதீஷ், பிரியா, பிரியா இங்க என்ன பண்ற? மத்தவங்க எல்லாம் எங்க? என்ன எதுக்கு இங்க வர சொன்னீங்க? கேக்குறேன்ல. ஏய், என்ன எதுக்கு முறைக்கிற? நெஞ்சல் முத்திட்டு போறானே. பிரியா தம்பிக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. சொன்னா கேளு, அவ வேற மாதிரி இருக்கா சார். போய் பாப்போம் சார். மத்தியில எதுக்கு தானே வேணும்? நான் வல்லதாரேன்னு விட்டுருக்கேன்.
ஏய் போகாத பா, போகாத போகாத. கேமரா அது நான் மேக்க போட்ட பேய் பிரியா இல்லை, ஒரிஜினல் கோச் பேய். ஓங்கி அடிச்சுனா ஒற்றை வெயிட்டு தாங்க முடியாது. கம்முடியோ கேடா போறா. ஐயோ வேணாண்டி போயிட்டே போகணும். போக மறுபடியும் அப்படி கிரைண்டு போற மாதிரி போறாங்க. இதெல்லாம் தேவையாக்கும் பாரு, ரெண்டு பேர்த்தையும் பலிகடா வாக்கிட்டாங்க. கதை சத்திட்டு ஜெனல் வழியா வரப்போறாடா. கொஞ்சம் நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. இங்க என்னடா எப்படி இருக்கு? இவன் தெரிஞ்ச இந்த பில்டிங்கை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டானா? இவன் எவ்வளோ பெரிய பிசா சார்பான். பசங்க ஓனருக்கு ஃபோனை போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ண சொல்லிட்டானா? அண்டி அண்ணா ஏண்டா, நானாடா நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்கணும்னு சொன்னேன். ஓனர் என்ஆர்ஐ பாட்டி விட்டா பிடிக்கிறதுக்கு மாசக்கணக்கில் ஆகும்னு நீ தான் சொன்ன. நான் வேற இடத்தெல்லாம் விற்று அந்த செந்தில் அதனை விரட்டுறதுக்காக பேயெல்லாம் வச்சு பயமுறுத்தி இவ்வளோ வேலையை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணிடலாம்னு முட்டால் மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஹலோ, நீங்க என்ன சும்மா இடத்த பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? என் கூட அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சத பத்தி என்ன யோசிக்கிறீங்களா? தன்மீனை தன்னை சுடுன்னு சும்மா வாட சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர்த்த ஏமாத்திருப்பா சார்? சொல்லுங்க சார். கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கீங்களா? ஏன் வாய மூடுறா? தேவ் என்ன தேவ் பண்ண அப்புறம் உள்ள பிரியா இப்படி மாட்டிட்டு இருக்காது. இந்த ஊர்ல பேய் விடுற தெரியுமா உனக்கு? எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல நீங்க கேக்குற மாதிரி யாருமே இல்லை. நாலூரை தள்ளி தர்காவில்தான் பேய் விடுற ஆள் இருக்காங்க. ஆனா அவங்கள கூட்ட வரலாமா? எப்படி முடியும்? இங்க இருந்து அங்க போய் அவங்க கிட்ட இங்க நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி அவங்கள கூட்டு வந்து இங்க பேய் ஓட்டுறதுக்கு நேரம் இல்லை. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. இவன் வந்து இந்த இடத்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுல இல்லையோ, ஆனா பேய் கிட்ட நம்மள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம விட மாட்டான் டெஃபினட்லி. ஆனா நம்ம ஊர்ல பாக்கணும்னா கருப்பு கோயில் இருக்கு. ஆனா இந்நேரத்துக்கு பூசார் யாரும் இருக்க மாட்டாங்கண்ணா. இந்த தாடிக்காரன் டூரிஸ்ட் கைட் மாதிரி பேசினுக்கிறான், இவனுக்கு கிளமாட்டானுங்க போலுது. டேய் ஒரு முடிவு வாங்கடா சீரம். அண்ணா பக்கத்தில் ஒரு மாதா கோயில் இருக்குண்ணா, அங்கே கூட ஃபாதர் அங்கேயே தங்குறாரு, அவர் போய் பார்க்கலாமா? நல்ல ஐடியா. அந்த சர்ச்சுக்கு போய் ஒன்று அந்த ஃபாதர் கூட்டு வரலாம். வாங்க போகலாம், வாங்க போகலாம். கச்சே முடிவு பண்ணுங்க. டேய் டேய் நீங்க எங்கடா போறீங்க? இங்கே தான் பிரியா இருக்கா? நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போயிட்டேன். டேய் பேய்க்கு பாதுகாப்பா, முதல் எங்களுக்கு தாடா பாதுகாப்பு வேணும், நாங்களும் வரோம். சதீஷ் உங்களை பார்த்து விட, நான் போயிட்டுடா. ஓகே டேய் சதீஷ், டேய் சதீஷ் இங்கே இருடா, இங்கே போதுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன ஃபாதர், வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, உங்களால் எங்களுக்கு ஒரு உதவி ஆகணும் ஃபாதர். உதவியா? நீங்களாம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா ஃபாதர்? நாங்கள் மூணு பேரும் நடந்தது. இப்ப அந்த ஆவிய ஃப்ரெண்டோட உடம்புல அந்த ஸ்கூல்ல தான் ஃபாதர் இருக்கு. ஆமா ஃபாதர், நீங்க தான் எப்பயாவது அந்த பேயை விரட்டணும். எங்களுக்கு வேற வழியே இல்லை. நாளைக்கு வேற ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கோம் ஃபாதர். சாரி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் எக்ஸாசிசம் பண்ற ஃபாதர்லாம் கிடையாது. அப்புறம்
நாங்கள் வந்து பேயெல்லாம் ஓட்ட முடியாது. பாத்திரையா, உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். நீங்கள் தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும். ஆமாம் ஃபாதர், ப்ளீஸ் ஃபாதர். நீங்கள் நினச்சி ஹெல்ப் பண்ணலாம் ஃபாதர். கண்டிப்பாக வேட்டிகன் சிட்டியிலிருந்து வந்த ஹோலி வாட்டர். இந்த ஹோலி வாட்டர் ரொம்ப புனிதமானது, அதிக சக்தி வாய்ந்தது. இந்த ஹோலி வாட்டரை அந்த பேய் பிடிச்சவங்க உடம்பு மேலே தெளிச்சிங்கன்னா இந்த புனித நீர் அந்த ஆவி மேலே பட்டதும் இந்த நீரின் தெய்வ சக்தி தாங்க முடியாமல் அந்த பேய் அடங்கும். அது உறுதியாக போய்டும்னு என்னால் சொல்ல முடியாது. அந்த பேய் யார், அதுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றினாதான் அந்த உடம்பை விட்டு அந்த பேய் போகும். அந்த ஆவி என்ன வேணாலும் கேட்கலாம். அதை செய்கிறது கொஞ்சம் கடினமானதாக கூட இருக்கலாம். அதுக்கு இந்த ஹோலி வாட்டரும் பைபிளும் ஆண்டவரும் துணையாக இருப்பாங்க. ஆனால் அந்த பேயை நீங்கள் தான் ஓட்டணும். ப்ளீஸ். தேங்க்ஸ். தேங்க் யூ ஃபாதர். என்னாச்சு? சர்ச்சில் அந்த ஃபாதர் இந்த பைபிளையும் ஹோலி வாட்டரையும் கொடுத்தோம் சார். உடம்புல இருக்க பேய் போகணுன்னா அந்த பேயோட ஆசை நிறைவேற்றி ஆகணுமா? ஆசையை நிறைவேற்றி வைக்கணுமா? ஆமாம், கண்டிப்பாக அந்த பேயோட ஆசை நிறைவேற்றி ஆகணும். வேறு வழியே இல்லை. ஏய், அவரோட ஆசையில் நம்ம எப்படி நிறைவேற்ற முடியும்? நமக்கு வேறு வழி இல்லை. அந்த பேயை நம்ம தான் ஓட்டி ஆகணும். எப்படி பேய் ஓட்டணுமா? வாங்க போகலாம். அதேடா கண்ணுட்டி மாறாம நடந்து போறேன். அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அதை பண்ணிடுவானுங்கண்ணே. வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். சதீஷ், குமார், குமார் செல்லப்பா, சதீஷே. சதீஷ், சதீஷே, ம்
மொழிபெயர்க்கப்பட்டது சகாயார்த்தம் சாலிகிராமம் சன்னி தொழிச்சு போடும் இது ஏன் தருவாங்க சாலை கிராமம் மறுபடியும் வரலை பாடுறா கேடா இது வச்சு எவ்வளோ ஏமாத்திரம் கத்தில பத்தியா திருந்திர நேரமான இது பண்ணிச்சு தொடரா கத்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் தரிதனுக்கு சுவிசேஷத்தை கற்றுக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுகொண்டவர்களை குணமாக்கும் நறுகொண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களை பார்வையும் போடும் முழுசா முடிக்க முடியல என்னோட கனவு நிறைவேறாம போயிடும்
நினைச்சு நினைச்சு தூங்காம வருத்தப்பட்டு இருந்தேன். டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போனேன். கற்பனையா கிளாஸ் நடத்தினேன். அப்போதான் எனக்கு இந்த விக்கலோட பிரச்சனை ஆரம்பிச்சது. சில வருஷம் கழிச்சு எனக்கு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல படிக்க வாய்ப்பு கிடைச்சது. கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சேன். எனக்கு முதல் முதல்ல டீச்சரா வேலையும் கிடைச்சது. ஆனா நான் முதல் கிளாஸ் எடுக்கிறதுக்குள்ள சாதாரண விக்கலைய உயிரை எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல் நடத்த ஃபண்ட்ஸ் இல்லாததுனால அந்த ஸ்கூலையே மூடிட்டாங்க. கடைசி வரைக்கும் என்னோட மேக்ஸ் நடத்தணுங்கிற ஆசை நிறைவேறாமே போயிடுச்சு. சோ சேட். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இப்ப விக்கலை நிறுத்திட்டோம்னா பேய் போயிடும். விக்கலை நிறுத்தணும், அதுக்கு தான் பண்ணணும். மச்சான், விக்கல் வரும்போது திடீர்னு ஒரு ஷாக் கொடுத்தா விக்கல் நின்றுமாண்டா? கையில வெண்ணெய் வச்சுட்டு ஏன்னா நெய் கலையறீங்க? இப்போ பாருங்க, சின்ன பிள்ளை தனமா பேப்பர்லாம் குளிச்சு பறக்க விட்டுக்கிட்டு தண்ணி இல்லாம விக்கிட்டு செத்துட்டு இருக்க. பூ ஆர் கோஸ்ட். இந்த தண்ணியை குடிச்சிட்டு நல்ல பிள்ளையாட்டம் ஸ்கூலை விட்டு போயிருந்தா? நம்ம பாண்டிச்சேரியா தண்ணிக்கு பஞ்சம். தலையை தூக்குமா, என்ன முறைகிற, குடிச்சிட்டு போயிடலாம். குடிப்பா குடிப்பா குடி 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 அட உட்காமல இவள. நாவா சாட மாட்டேன்னு நினைக்கிறேன். மிக்சிங் எதனா சொல்லிடலாமா? எதுக்கு தண்ணியை வந்து கொண்டு விக்கிட்டு போ? வேறு என்னதான் வேணும்? கணக்குல வீக்கு, பிளீஸ் என்ன விட்டுருங்க. நிறைவேறாமே போச்சு. கணக்குல சொல்லாமலே போட்டீங்களா டீச்சர்? ஒரு வழியா
கடைசியாக வெற்றிவேலும் எங்களை வச்சு பிளான் பண்ண மாதிரி அந்த பழைய ஸ்கூலை வாங்கி இடிச்சு ரிசார்ட் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பிரியாவுக்கு பேய் பிடிச்ச ராசு என்னமோ தெரியல, அவள் ஹீரோயினாக பண்ணுற முதல் படத்துலையும் பேயாகவே நடிக்கிறான். அந்த படத்துக்கு நம்ம செல்லப்பா தான் மேக்கப். அப்போ எப்படி மேக்கப் போட்டாரோ இப்பயும் அப்படியே தான் போட்டார். எவ்வளவுதான் காசு போடும் பார்த்தாலும் ஆடின காலம் பாடின பயம் சும்மாவா இருக்கும். பொறுமைக்கு நேரம் இல்ல, செல்லாத காசுக்கு சிரிக்கத்தா யாரும் இல்ல. எல்லாரும் கேடிங்கத்தான் ஏமாத்தும் போலிங்கத்தான் எக்கு தப்பா மாட்டிக்கிட்டா எஸ்கேப்பு ஓட்டம்தான்.